SK21 சிவகார்த்திகேயன் நடிக்கும் 21வது படம். ஃபர்ஸ்ட் லுக் எப்போது, செகண்ட் லுக் எப்போது, படத்தின் கதை என்ன, சிவகார்த்திகேயனின் ரோல் என்ன, படத்திற்காக வைக்கப்பட்ட ஹேர்ஸ்டைலை ஏன் மறைத்து வைத்திருந்தார், இது போன்ற பல கேள்விகளுக்கு தற்போது பதில் கிடைத்துவிட்டது. SK21 படத்திற்கு அமரன் என பெயரிட்டுள்ளது படக்குழு. அமரன் என்றால் அழிவில்லாதவன் என்று பொருள். யார் அந்த அமரன்? இதை பற்றி தெரிந்து கொள்ள நாம் 10 வருடங்கள் பின்னோக்கி செல்ல வேண்டும். 2014 April 25 மாலை 5 மணி, காஷ்மீரின் சோபியான் மாவட்டத்தில் உள்ள கிராமம் ஒன்றில் தீவிரவாதிகள் பதுங்கியிருக்கும் தகவல் வந்தது. பொதுமக்களும் வாழும் பகுதி என்பதால் மிகுந்த கவனமுடன் அங்கு விரைகிறது அவர் தலைமையிலான 44 ராஷ்டிரிய ரைபிள் படை. இந்திய ராணுவம் முற்றுகையிட்டதை அறிந்த தீவிரவாதிகள் தாக்குதலை தொடங்கினர். ஆனால் இந்திய ராணுவத்திடம் இருந்து ஒரு குண்டு கூட பறக்கவில்லை. அமைதி காத்தார் அந்த மேஜர். இருட்டுவதற்குள் ஆபரேஷனை முடித்தாக வேண்டும், இல்லையேல் எதிரிகள் தப்பிக்க நேரிடும் என்பதை உணர்ந்த மேஜர் தவழ்ந்து தவழ்ந்து எதிரிகள் பதுங்கியிருந்த குடியிருப்பை அடைந்தார். அடுத்த நொடி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதும் எதிரிகள் மீது குண்டு மழை பொழிகிறது. அந்த பகுதியே போர்க்களமானது. கையெறி குண்டை வீசி முதல் எதிரியை வீழ்த்தினார் மேஜர். இன்னும் 2 பேர் உள்ளனர். 2வது எதிரியை நோக்கி செல்லும் போது தாடையில் குண்டு பாய்ந்து மண்ணில் சரிந்தார் மேஜரின் நண்பரும் சக வீரருமான விக்ரம் சிங். அழுவதற்கோ உடலை எடுப்பதற்கோ நேரமில்லை. கடும் சீற்றத்தோடு முன்னேறினார் மேஜர். 2வது எதிரியையும் வீழ்த்தினார். மீதம் இருப்பது முக்கியமான அந்த ஒரு எதிரி மட்டும்தான். நேரம் மாலை 6 மணியை தொட்டு கொண்டிருந்தது. திக் திக் நிமிடங்கள். எதிரியின் துப்பாக்கி சப்தம் வரும் திசையை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்தார் மேஜர். நேருக்கு நேர் அவனை பார்த்து விட்டார். அடுத்த நொடியே மண்ணில் விழுந்திருந்தான் அல்தாப் வாணி. அனைத்து முடிந்தது. மேஜரை வரவேற்க காத்திருந்தனர் சக வீரர்கள். வீரர்கள் முன்பு வந்து நின்றதும் மண்டியிட்டு மயங்கினார் மேஜர். எதிரிகள் உடனான தாக்குதலின் போது மேஜரின் உடலில் 3 இடங்களில் குண்டுகள் துளைத்திருந்தன. உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லும் போது வழியிலேயே அவரது உயிர் பிரிந்தது. தேசமே இருளில் மூழ்கிய நாள் அது. வெற்றிகரமாக ஆபரேஷனை முடித்துவிட்டு நாட்டுக்காக வீரமரணமடைந்த அந்த மாவீரன்தான் தமிழ்நாட்டைச் சேர்ந்த மேஜர் முகுந்த் வரதராஜன். இவர்தான் SK21 படத்தின் அமரன். April 1983 April 12 கேரளாவின் கோழிக்கோட்டில் கீதா வரதராஜன் தம்பதிக்கு பிறந்தவர் முகுந்த். பள்ளி படிப்பு, இளங்கலை, வணிகவியல், முதுகலை இதழியல் என அனைத்தும் சென்னையிலேயே படித்த முகுந்த் குடும்பத்தினர் சிலர் இராணுவத்தில் பணிபுரிந்ததாலும் நாட்டிற்கு சேவையாற்றும் நோக்கிலும் இராணுவத்தில் சேர முடிவு செய்தார். 2006 ராஜ்புத் ரெஜிமெண்டில் லெப்டினண்டாக நியமனம். 2008 கேப்டனாக பதவி உயர்வு. 2009 தனது நீண்ட நாள் காதலியான இந்து ரெபேக்கா வர்கீசுடன் திருமணம். 2011 மகள் அஷ்ரேயாவின் பிறப்பு. இப்படி தனது பணியிலும் சொந்த வாழ்விலும் உயர்ந்து வந்து கொண்டிருந்த இந்த நேரத்தில்தான் மேஜரின் வாழ்க்கையில் திருப்பு முனையாக அமைந்த அந்த உத்தரவு வந்து சேர்ந்தது. ஜம்மு காஷ்மீரின் பதற்றமான பகுதியாக கருதப்படும் சோபியான் மாவட்டத்துக்கு 2012 மேஜராக நியமிக்கப்பட்டார். இந்த காலகட்டத்தில்தான் ஒரு முக்கியமான ஆபரேஷனை வெற்றிகரமாக முடித்தார் மேஜர் முகுந்த் வரதராஜன். 2013 June 5 காஷ்மீரின் யாஞ்சு குகன் பகுதியில் பதுங்கியிருந்தனர் தீவிரவாத அமைப்பைச் சேர்ந்த சிலர். மேஜர் முகுந்த் வரதராஜன் தலைமையிலான 44 ராஷ்டிரிய ரைபிள் படை அந்த பகுதியை சுற்றி வளைத்தது. தாக்குதல் தொடங்கியது. புத்திசாலித்தனமாக எதிரிகளின் துப்பாக்கி குண்டுகள் முடியும் வரை பொறுத்திருந்து துப்பாக்கி சத்தம் நின்றதும் களத்தில் இறங்கியது மேஜர் முகுந்தின் படை. முக்கிய தீவிரவாதி அல்தாப் பாபாவை சுட்டு வீழ்த்தினர். ஆபரேஷன் சக்சஸ். எதிரிகளின் படை மற்றும் ஆயுதங்களின் அளவை கணக்கிட்டு தீர்க்கமாக சிந்திக்க மேஜர் முகுந்தனின் கூர்மையாக முடிவெடுக்கும் தன்மையே இந்த ஆபரேஷனை வெற்றிகரமாக்கியது.
இந்த தாக்குதலின் போது சில முக்கியமான கோப்புகளையும் பொருட்களையும் கைப்பற்றியிருந்தார் மேஜர் முகுந்த். அதனை தொழில்நுட்ப வல்லுநர்களிடம் அளித்து சோதித்து பார்த்ததில் அதிலிருந்து சில தகவல்கள் கிடைத்தன. சோபியான் மாவட்டத்தின் ஒரு கிராமத்தில் சில தீவிரவாதிகள் தங்கியிருக்கிறார்கள் என்பதுதான் அந்த செய்தி. இந்த சம்பவத்தை தொடர்ந்து அடுத்த ஆண்டில் நடந்த அந்த தாக்குதலில்தான் ஆபரேஷனை வெற்றிகரமாக முடித்துவிட்டு வீர மரணம் அடைந்தார் மேஜர் முகுந்த் வரதராஜன். இந்தியா போற்றும் தமிழரின் உடல் சென்னைக்கு கொண்டு வரப்பட்டு 42 குண்டுகள் முழங்க முழு இராணுவ மரியாதை அளிக்கப்பட்டது. தமிழ்நாடு அமைச்சர்கள், இராணுவத்தினர், காவல்துறை அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்திய பின் பெசநகர் மின்மயானத்தில் அவரது உடல் தகனம் செய்யப்பட்டது. மேஜர் முகுந்த் வரதராஜனின் வீர மரணத்தை போற்றும் வகையில் நாட்டின் மிக உயரிய விருதான அசோக் சக்ரா விருது அறிவிக்கப்பட்டது. 2015 ஆண்டு குடியரசு தின விழாவில் அப்போதைய குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜியிடமிருந்து விருதை பெற்றுக் கொண்டார் மேஜர் முகுந்த் வரதராஜனின் மனைவி இந்து. வீர தீர செயல்களில் ஈடுபட்டு வீர மரணமடைந்த மேஜர் முகுந்த் வரதராஜனின் வாழ்க்கை வரலாறு அமரன் என்ற பெயரில் திரைப்படமாக உருவாகியுள்ளது என்ற செய்தி தற்போது நாடு முழுவதும் பேசு பொருளாகியுள்ளது. நடிகர்கள் சிவகார்த்திகேயன் மற்றும் சாய் பல்லவி இணைந்து நடிக்கும் இந்த படத்தை ராஜ்குமார் பெரியசாமி இயக்க கமல்ஹாசனின் ராஜ்கமல் பிலிம்ஸ் தயாரிக்கிறது. ஜி வி பிரகாஷ் இசையமைக்கிறார். மேஜர் முகுந்த் வரதராஜனாக நடித்ததில் பெருமை கொள்கிறேன் என கூறி டீசரை வெளியிட்டுள்ளார் நடிகர் சிவகார்த்திகேயன். டீசரை பார்த்த பிறகு மேஜர் முகுந்த் வரதராஜனின் மனைவி இந்து, அமரன் என்னுள் என்றும் நிறைந்துள்ள ஒரு பெயர், ஒரு தசாப்தம் கடந்துவிட்டது, இப்போது அவரது நினைவையும் தேசபக்தியையும் வெள்ளித்தறையில் பார்க்க ஆவலுடன் காத்திருக்கிறேன், இந்த உற்சாகம் என்றும் அழியாத துக்கம் என்று நெகிழ்ச்சியாக பதிவிட்டுள்ளார். இந்துவின் பதிவு குறித்து இயக்குநர் ராஜ்குமார் பெரியசாமி, அன்புள்ள இந்து ரிபேக்கா மேடம், என்னையும் என் குழுவினரையும் நம்பியதற்கும் இந்த மிகப்பெரிய பொறுப்பிற்கும் நன்றி. மேஜர் முகுந்த் வரதராஜன் சாரின் தன்னலமற்ற சேவைக்கும் உங்களுக்கும் உங்களது குடும்பத்தாருக்கும் என்றென்றும் கடமைப்பட்டுள்ளோம் என்று எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். படத்தின் செய்தி வெளியானதிலிருந்து பலரும் சிவகார்த்திகேயனுக்கும் படக்குழுவுக்கும் வாழ்த்துக்களை பகிர்ந்து வருகின்றனர். மேஜர் முகுந்த் வரதராஜன் மறைவுக்கு பிறகு அவரது மகளை நடிகர் விஜய் சந்தித்த புகைப்படங்களும் தற்போது இணையத்தில் மீண்டும் வைரலாகியுள்ளன. ஷெர்ஷா, கஞ்சன் சக்சேனா, கார்கில்கள், ஊரிதி சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக், காசி அட்டாக், 1971 மியான் பார்டர்ஸ் போன்ற பல படங்கள் இந்திய இராணுவ வீரர்களின் வாழ்க்கை வரலாற்றையும் உண்மை சம்பவத்தை மையமாக கொண்டு எடுக்கப்பட்டுள்ளன. இவற்றைத் தொடர்ந்து தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒரு இராணுவ வீரரின் வாழ்க்கை வரலாற்றை அடிப்படையாக கொண்டு உருவாகிறது அமரன். தேசமே போற்றும் மேஜர் முகுந்த் வரதராஜனை அமரனாக காண தமிழ் உலகமே காத்திருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.